இன்று நாம் பார்க்கவிருப்பது காளைகளை அடக்கும் இளம் காளைகளை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. சிவகங்கை மாவட்டம் பாகனேரி பால்கோட்டை நாட்டுக்குட்பட்ட நகரம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் மாடுபிடி வீரர்களை பற்றிய ஒரு சிறப்பு காணொளி. கரியான்குடி காளியம்மன் குழு இவர்களை வெற்றி நண்பர்கள் என்றும் அழைக்கின்றனர். அவ்வாறு அழைப்பதற்கு காரணம் காளைகளை அடக்குவதில் அவர்களின் துடிப்பான செயல்பாடுதான். தங்களின் உயிரையும் பொருட்டென கருதாமல் களத்தில் இறங்கி காளைகளை அடக்குவதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். அதிலும் வடத்தில் தடம் பதிக்க இவர்கள் தவறுவதே இல்லை. எங்கு வடம் நடந்தாலும் அங்கு இவர்களின் ஆட்டம் அரங்கேறும். முட்டி மோதும் காளைகளை கூட அசல்ட்டாக கட்டி தழுவி தட்டி தூக்கும் வீரர்களை கொண்ட குழு கரியான்குடி காளியம்மன் குழு. ஆடுகளத்தில் அனல் பறக்க ரத்தம் உஷ்ணம் எனும் உச்சியை தொட கண்கள் காளையின் திமிழை திமிராய் பார்க்க நரம்புகள் எல்லாம் வரம்புகள் மீறி திமிழியற துடிக்கும் அந்த நொடியில் சற்று அசந்தால் காளையின் கொம்புகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் இதயத்தின் இடத்தை தடமாற்றிவிடும். ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் காளையின் திமிழை கட்டியணைத்து மூத்தமிட்டு வீரத்தை நிலைநாட்டி வெற்றி வாகை சூடி பிறந்த மண்ணான சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்க்கும் இவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. வீரம் விளைந்த மண்ணில் விளையாடும் இவர்கள் வெறும் கையோடு வீடு திரும்புவதே இல்லை. வடத்தில் கைதேர்ந்து இவர்கள் கபாடியில் ஒருபடி மேலே நிற்கிறார்கள். மாடுபிடி களத்தில் இவர்கள் இறங்குவது மட்டுமல்லாமல் காளைகளையும் வளர்த்து வருகிறார்கள். ஆம், ஸ்ரீ என்ற காளையையும் தன் செல்லப்பிள்ளையாக வளர்த்து வருகின்றனர். இவர்கள் வீட்டுக்கு செல்லப்பிள்ளை என்றாலும் இவர்கள் வளர்க்கும் ஸ்ரீ என்ற காளைதான் இவர்களுக்கு செல்லப்பிள்ளை. ஆம், ஸ்ரீ என்ற காளையோடு விளையாடுவதுதான் இவர்களுக்கு களப்பயிற்சி என்கிறார்கள் இவர்கள். ஸ்ரீ என்ற காளை எங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பான பயிற்சியை தருவதாக கூறுகின்றனர். அது எங்களுக்கு களம் இறங்க ஏதுவாக இருக்கிறது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதுபோன்று சிவகங்கை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பல கிராமத்து இளைஞர்கள் பலரும் மாடுபிடி வீரர்களாக வலம் வருகின்றனர். இவர்களின் ஆட்டத்தை களத்தில் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போகும் என்றார்கள் பார்வையாளர்கள். பாருங்கள் அந்த நேரடி காட்சிகளை. தமிழரின் காளை இனத்தை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் தமிழரின் பாரம்பரிய கலையையும் தமிழரின் வீரத்தையும் நிலைநாட்டுகின்றனர். இவர்கள் மென்மேலும் சிறந்து விளங்க வாழ்த்துவோம்.